இந்தியாவில் ஐந்தாம் தலைமுறை என்கிற 5G சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் இந்தியாவில் அனைத்து பகுதிகளுக்கும் 5G சேவை சென்றடையும் என்று ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த தொகுப்புடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. டெல்லி பிரகதி மைதானத்தில் 6வது இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த மாநாட்டில் ஜியோ, ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த 5G தொடர்பான தொழில்நுட்பங்களை பிரதமர் மோடி ஆய்வு செய்தார். அப்போது பிரதமர் மோடிக்கு 5G இணையத்தின் மாதிரி குறித்து விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜியோ நிறுவன தலைவர் ஆகாஷ் அம்பானி எடுத்துரைத்தார். பிரதமர் மோடி ஜியோவின் மெட்டாவர்ஸ் கண்ணாடியை அணிந்து 5G தொழில்நுட்பத்துடன் கூடிய சாதனங்களை கண்டுகளித்தார். எண்டு டு எண்டு 5G தொழில்நுட்பத்தின் உள்நாட்டு வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சுகாதார விநியோகத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கவும் 5G எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து ஜியோ பொறியாளர்களின் குழு பிரதமர் மோடிக்கு எடுத்துரைத்தது. அப்போது தொலைத்தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இணையமைச்சர் தேவ்சிங் சவுகான் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தலைவர் முகேஷ் அம்பானி ஆகியோரும் உடனிருந்தனர். அதன் பின்னர் 5G சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தீபாவளிக்கு பிறகு முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, சண்டிகர், குருகிராம், ஹைதராபாத், லக்னோ, புனே, காந்திநகர், அகமதாபாத் மற்றும் ஜாம்நகரில் 5G சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவி ஒருவருடன் முப்பரிமாண தோற்ற முறையில் பிரதமர் மோடி உரையாடினார். दोस्तों से बातचीत छूट जाएगी? नहीं सर, ऐसा तो नहीं होगा ना? नो सर, क्योंकि इसमें इतनी दुनिया, जैसे रील देखते हैं ना आप लोग. இதேபோன்று டெல்லி துவாரகா மெட்ரோ ரயில் நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். சகஜ ஸ்வபாவ் கே தஹத் கர்னா ஷுரு கர் தேதே ஹே கி பஹுத் ட்ரெய்னிங் லக்தி ஹே, ஸ்கில் டெவலப்மென்ட் கர்னா படதா ஹே, தப் ஜாகர் கே படி முஷ்கில் சே சமஜ் ஆதா ஹே க்யா ஹோதா ஹே. மேலும் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்வீடனில் நிறுத்தப்பட்டிருந்த காரினை டெல்லியில் இருந்தவாறே பிரதமர் மோடி இயக்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி 2G, 3G, 4G காலகட்டங்களில் இந்தியா தொழில்நுட்பத்திற்காக மற்ற நாடுகளை சார்ந்திருந்ததாக தெரிவித்தார். ஆனால் 5G மூலம் இந்தியா புதிய சரித்திரம் படைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். 130 கோடி இந்தியர்கள் 5G பரிசை பெறுவதாகவும் குறிப்பிட்டார். கரோடோ கி தாதாத் லோக் பேங்க் அக்கவுண்ட் சே வஞ்சித் தே, கரோடோ லோக் ஜோ பேங்க் சே நஹி ஜுடே தே ஆஜாதி கி இத்னே சால் கே பாத் ஜன்தன் அக்கவுண்ட் கே த்வாரா ஹிந்துஸ்தான் கே நாகரிகோ கோ பேங்க் கே சாத் ஜோட் தியா. வைசே ஹி ஹமாரி சர்க்கார் இன்டர்நெட் ஃபார் ஆல் கே லக்ஷ் பர் காம் கர் ரஹி. நிகழ்ச்சியில் பேசிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி, இந்தியா மட்டுமின்றி உலகளாவிய தொலைத்தொடர்பு துறையில் தலைமை தாங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் தாமதமாக தொடங்கப்பட்டிருந்தாலும் அடுத்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் 5G சேவை சென்றடையும் என்றும் கூறினார். இந்தியா மே ஹவ் ஸ்டார்டட் எ லிட்டில் லேட், பட் ஐ வாண்ட் டு அஷூர் ஆல் ஆஃப் யூ, வி வில் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் பை ரோலிங் அவுட் 5G சர்வீசஸ் அக்ராஸ் தி லெந்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா. And as an industry, we will ensure that we have the highest quality and the most affordable rates that anyone else has in the world. Today, I want to reiterate Jio's commitment to deliver 5G to every town, every taluka and every tehsil of our district by December of 2023. 5G தொழில்நுட்பத்தின் நேர தாமதம் 1 மில்லி விநாடிக்கும் குறைவாகவே இருக்கும். இதனால் தாமதம் தவிர்க்கப்பட்டு பயனர்களின் நேரம் மிச்சமாகும்.
4G அலைக்கற்றையை விட 5G அலைக்கற்றையின் வேகம் 10 மடங்கு அதிகம். 5G சேவையால் ஒரு வினாடிக்கு 2GB தரவுகளை பதிவிறக்கம் செய்ய முடியும். ஒரே நேரத்தில் தரவுகளை பதிவேற்றவும் பதிவிறக்கம் செய்யவும் முடியும். பீம் ஃபார்மிங் தொழில்நுட்பத்தில் இயங்குவதால் 5G சேவையில் நெட்வொர்க் எரர், கால் டைவர்டிங், சிக்னல் வீக்னஸ் உள்ளிட்ட பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். வயர்லெஸ் இணைப்புகள் மூலம் செயல்படும் புளூடூத் உள்ளிட்ட கருவிகளை அதிவேகமாக செயல்பட வைக்க 5G சேவை உதவும். உயர்தர 4K வீடியோக்களை பஃபரிங் இல்லாமல் பிளே செய்ய முடியும். மேலும் 5G சேவையால் மிகவும் துல்லியமாக ஒருவரது இருப்பிடத்தை கண்காணிக்கலாம்.